உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். அம்மா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல யமுனா? மீனாட்சி அக்கா சொன்னபடி பயபக்தியா பிரசாதம் எல்லாம் செய்யணும், சரியா? ம், சரிக்கா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பிரசாதம் செய்யட்டும், அத சாமி முன்னாடி படைச்சிட்டு நாம நட சாத்திட்டு போயிருவோம். நாளை காலையில நடந்திருந்து பாப்போம். அப்ப சாமி யார் பிரசாதத்தை சாப்பிட்டுருக்கோ அவங்க தான் ஜெயிச்சவங்கன்னு அர்த்தம். என்னம்மா ரெண்டு பேரும் ஒத்துக்கிறீங்களா? நான் தான் எப்பவோ ஒத்துக்கிட்டேனே, அப்புறம் என்ன? எனக்கும் இதுக்கு சம்மதம் தான். சரிங்கம்மா, நீங்க பிரசாதம் செய்ய ஆரம்பிக்கலாம். சங்கலி, என்னால இவ்வளவு மாதிரி எல்லாம் சமைக்க முடியாதுடா. நான் சொல்றத மட்டும் கேட்டுக்கோ. நான் சமைக்கிற மாதிரி ஏதாவது செய்யறேன், நீ என்ன பண்ற? ஹோட்டல்ல இருந்து நல்ல பொங்கல் மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வந்துற, அதை வச்சு நான் சமாளிச்சுக்கிறேன். ஹோட்டலா? என்னக்கா சொல்ற? சாமி காரியம் பக்தியோட சமைக்கணும். டேய், பக்திங்கிறது இவங்க முன்னாடி எல்லாம் காமிக்கிறதுக்கல, மனசுல இருந்தா போதும். நான் சொல்றத மட்டும் செய்ய, எனக்கெல்லாம் சொல்லித்தராத, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்றது? யாருக்கும் தெரியாத மாதிரி நான் கச்சிதமா வேலையை முடிச்சிருவேன். நீ ஹோட்டல்ல இருந்து பொங்கலை மட்டும் வாங்கிட்டு வா. அது மேல அரிசி வச்சு எடுத்துட்டு வந்து அரிசி பருப்பை கொடுக்கற மாதிரி என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துரு, சரியா? அதை நான் பானைக்குள்ள போட்டு நான் சமைச்ச மாதிரி பண்ணிடுறேன். சரிக்கா. போ போ. அரிசி பருப்பு மண்டவெல்லாம் எல்லாம் இருக்கு பொங்கல் செய்யறதுக்கு. சீக்கிரம் சீக்கிரம். ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.